மதராசப்பட்டினம் ஆங்கிலேயர்களுக்கு மிகவும் பிடித்த நகரம். சென்னை நகரம் ஆங்கிலேயர்கள் பார்த்து பார்த்து செதுக்கிய லண்டனின் ட்வின் சிட்டி. முதல் பொது மருத்துவமனை சென்னை பெரியாஸ்பத்திரி 1664 ஆங்கிலேயர்களால் தொடங்கப்பட்டது. அதுவும் 3000 பேர் தங்கி சிகிச்சை பெறுகிற அளவிற்கு. மருத்துவக் கல்லூரி மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் 1835 இந்தியாவிலேயே முதன்முறையாக தொடங்கப்படுகிறது. உலகத்தின் முதல் கண் மருத்துவமனை லண்டன் கண் மருத்துவமனை. அது தொடங்கப்பட்டு 15 வருடங்களிலேயே உலகத்தின் இரண்டாவது கண் மருத்துவமனை தொடங்கப்படுகிறது. எங்கு தெரியுமா? சென்னை எழும்பூரில் 1819. ராஞ்சன் என்ற ஜெர்மனி அறிவியலாளர் 1895 எக்ஸ்ரே கதிர்களை கண்டுபிடிக்கிறார். ஆனால் அவரால் மருத்துவத்துறையில் அதை பயன்படுத்த முடியவில்லை. சென்னை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் 5 வருடங்கள் கழித்து எக்ஸ்ரே மிஷின் வாங்கப்பட்டு நோயாளிகள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்பட்டு ராஞ்சனின் கண்டுபிடிப்புக்கு நியாயம் சேர்க்கப்பட்டது. லண்டனுக்கு அடுத்து இந்தியாவின் முதல் பொறியியல் கல்லூரி சென்னையில்தான் அமைக்கப்பட்டது. இந்திய இராணுவத்திற்கு தாய் கழகமான மெட்ராஸ் ரெஜிமெண்ட் 1750 20 பெட்டாலியன் வீரர்களோடு சென்னையில்தான் ஆரம்பிக்கப்பட்டது. சென்னை ஆங்கிலேயர்கள் பார்த்து பார்த்து செதுக்கிய நகரம். உணர்வு பூர்வமாக ஆங்கிலேயர்கள் லண்டனுக்கு அடுத்தபடியாக சென்னையை தான் நேசித்தார்கள். இது எல்லாவற்றையும் விட பிரமிப்பில் ஆழ்த்தும் விஷயம், உலகின் முதல் கார்ப்பரேஷன் லண்டன், இரண்டாம் கார்ப்பரேஷன் பிரிட்டனின் ஏதோ நகர் அல்ல, அது மெட்ராஸ் தான். இதை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற தமிழகம் சார்ந்த இன்னும் சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள தமிழ் பாரம்பரியம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.